அனைவருக்கு வணக்கம். பத்திரிகை மீடியா நண்பர்கள், இருந்திருக்கும் குடும்ப நண்பர்கள், வேலன் படக்குழுவினர் எல்லாத்துக்கும் மேல எங்களை பிரமாதமாக வரவேற்ற பிரின்சிபலும் ஜெயின் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாருக்கும் வணக்கம். மேடம் சொன்னாங்க, மேடம் பேசும்போது ஒருவேளை நான் வந்து பிரின்சிபல் இல்லாமல் இருந்தால் நான் வந்து கூட்டத்தில் உட்காந்து நானும் சட்டம் போட்டிருப்பேன். இந்த ஓ போடுங்கிற சட்டத்துக்காக தான் நாங்கள் வந்து வாழ்ந்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேடம் ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் காலேஜில் அதாவது வந்து நாங்களாம் கூட நடிகர்களாக இருக்கிறோம், ஆனால் முகேனுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு இப்படி ஒரு காலேஜில் இப்படி ஒரு அருமையான அதே மாதிரி வந்து தம்பி முபாரக் ஒரு அருமையான ப்ரொடியூசரு. அண்ட் எல்லாத்துக்கும் மேலாக கெவின், கெவின் யூஆர் வண்டர்ஃபுல் டைரக்டர், யூ ஹேவ் அ கிரேட் ஃபியூச்சர் ஹெட். இதில் எல்லாம் புதுசாக அறிமுகப்படுத்த இன்ட்ரடியூஸ் பண்ணுறவங்களை மட்டும் முதல்ல பேசிக்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து தம்பி பிராங்க்ஸ்டர் ராகுல், நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, கலக்கு கலகும் கலக்கிட்டு இருக்காரு யூடியூப்பில். அடி தான் வாங்கலை இன்னும் இல்லையா? ஆல் தி பெஸ்ட் தம்பி, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. அப்புறம் வந்து நான் மீனாட்சி சேஷாதிரி கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன். மீனாட்சி கூட இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் ஆக்ட் பண்ணுறேன். ஷீஸ் அ வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட், அப்கமிங் ஆர்டிஸ்ட். காட் பிளஸ் யூ, தேங்க்யூ ஸோ மச், லவ்லி வர்க்கிங் வித் யூ, தேங்க்யூ ஸோ மச். பிரகிடா, இஸ் ஆல்சோ வெரி குட் ஆர்டிஸ்ட், வெரி குட் ஆர்டிஸ்ட். இவங்க எல்லாரும் கூட வந்து நடித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தம்பி சூரி, அவரை பற்றி நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அந்த புள்ள வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துச்சுன்னு நான் பார்த்துருக்கேன், கண்ணால் பார்த்துருக்கேன். இன்னைக்கு வந்து கொடி கட்டி பறக்கிறான்னா அதெல்லாம் அவங்களோட அன்பு ஆதரவு தான். அண்ட் வந்து அவரோட உழைப்பு, ஆல் தி பெஸ்ட் தம்பி. இந்த பிக் பாஸ் முகேன்னு ஒருத்தருக்காரு, பிக் பாஸ்ல எப்படி வந்து வின் பண்ணாரோ அதே மாதிரி தான் அந்த பிள்ளைங்க. ரொம்ப நல்ல மனசு உள்ளவர், ரொம்ப உழைப்பாளி. அண்ட் இந்த படத்தால் வந்து அவருக்கு வந்து பெரிய வெற்றி அடையணும்னு என்னோட வாழ்த்துக்கள். ஐ விஷ் யூ மதர், பீப்பிள் இன் மலேசியா, ஆல் தி பெஸ்ட் தம்பி. காட் பிளஸ் யூ தம்பி, காட் பிளஸ் யூ. அண்ட் எப்படி நீங்களாம் இப்போ இன்னைக்கு வந்து நான் எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து இப்படி இளைஞர்கள் நீங்களாம் வந்து இப்படி கைத்தட்டு வந்து கிளாப் பண்ணீங்க, அதே மாதிரி இந்த படத்தில் நான் வந்து ஆக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எல்லாம் என்னை சுற்றி யூத்தான ஃபீல், இன்னைக்கு எப்படி நான் ஃபீல் பண்ணுறேன் அதே மாதிரி தான் அந்த படத்தில் ஆக்ட் பண்ணும்போது நினச்சேன் நான். So thank you so much guys, you've been a wonderful, wonderful audience. I don't think there's a better place for us to introduce our picture or show our picture here. Thank you so much, you're wonderful. Girls, you dance so well. Wonderful, wonderful. அதான் முகேனுக்கு வந்து ஆரம்பிக்கிறதே வந்து கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அசோசியேஷன் தான் இப்போ ஃபஸ்ட்டு. இதில் கொஞ்சம் பொறாமையாக இருக்கு, ஏன்னா அந்த வயசு இருக்கலாம் நம்ம. பட் இருந்தாலும் அவர் நல்லா இருக்கும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். இந்த படம் வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். நீங்களாம் பாருங்கள், மியூசிக் நல்லா இருக்குது, எல்லாமே ஆக்ஷன் நல்லா இருக்குது, காமெடி நம்ம தம்பி ராமையனை காணோம், அவளும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அந்த படத்தில். அப்புறம் வந்து ஹரீஷ், ஹரீஷ் பிராட், அவரும் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்து மியூசிக் போட்டோ தம்பி கோபி, கோபி சுந்தர், he is wonderful, wonderful music director, all budding. illa illa chinna pasanga kuda varumbodhu naangalum ilangala irukom, unga kuda vandu sendoda naangalum vandu ilangala aitom. I'll become young. I've always wanted to see how this Jain College is. Whenever I cross by, always wondering how it was. It is super califragilistic expialidocious. What does that mean? That means it's a super. You girls made our day today. Thank you so much. Romba romba sandosham. You made our day so, so happy. Thank you for all your wishes. Madam Principal, unga staff, anaivarkum undu ipdi undu arumaiyana oru varaverpu undu kodukkadhile romba romba sandosham. Ungaloda aasi eppadi irukum? We only look for that. Satham urayila, oh!
நாங்க திரையுலகமே இதுக்காகதான் வாழ்றோம் தேங்க் யூ சோ மச் மீடியா பீப்புள் வணக்கம் அண்ட் என்னோட தமிழ் மக்களுக்கு வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அண்ட் வரதும் போது எனக்கு பயங்கர பவர் பேக்டா இருக்கு உங்களை பாக்குறதுக்கு எல்லாம் அண்ட் என்னோட காலேஜ் டேஸ் மிஸ் பண்றேன் ஆக்சுவலா என்னோட கல்ச்சுரல்ஸ் எல்லாம் நடக்கும் போது நான் வாலண்டியரா கிம்பில தூக்கிட்டு கேமரா தூக்கிட்டு சுத்திட்டு இருப்பேன் ஸோ அதை பாக்குற மாதிரியே இருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ ஆதரவு கொடுத்ததுக்கு அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறமேட்டு என்னோட நான் நடித்த வேலன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த டூவை பற்றி சொல்லணும்னா எல்லாருமே பெரிய ஆட்கள் அண்ட் பிரபு சாராக இருக்கட்டும் தம்பி ராமையா சாராக இருக்கட்டும் அண்ட் பிராங்கஸ்டர் அண்ணா மொகேந்திரோ மீனாட்சி அண்ட் சூரி அண்ணா எல்லாருக்குமே என்னோட தேங்க்யூ பிகாஸ் இந்த படத்தில் ஒரு பாட்டாக இருக்கிறதே ரொம்ப பெருமையாக இருக்குது மற்றபடி இந்த குரூவை பற்றி சொல்லணும்னா ரொம்ப க்ளோஸ்ட் ஹார்ட் அந்த குரூ எனக்கு ஏன்னா இந்த வேலன் படம் ஸ்டார்டிங் எப்படின்னா கோவிட் அந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சு ஒரு புது பிகினிங்காக எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஜான்வரி 1st ஸோ அந்த வீக்கில் எனக்கு புக்கான ஒரு படம்ன்றதுனால எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டான மூவி அண்ட் ஒரு குட்டி மீடியமை வந்து இவ்வளோ பெருசாக ஆக்குனதுக்கே ரொம்ப சந்தோஷப்படுறேன் பிகாஸ் எல்லாருமே நடிக்கணும் அப்படின்னா ரொம்ப குட்டியாக தான் ஆரம்பிப்பாங்க குட்டி குட்டியாக வந்து அப்படியே பெருசாக போகணுன்ற எல்லாருடைய கனவாகவும் இருக்கும் ஸோ என்னோட கனவுமே சினிமாவில் எப்போவுமே நான் இருப்பேன் அது நடிக்கிறனோ ஒரு டைரக்ஷன் பண்ணுறனோ எப்படியாவது நான் சினிமாவில் கண்டிப்பாக இருப்பேன்றது தான் என்னோடய விஷயம் அண்ட் நான் இப்போது இன்னும் நிறைய படங்கள் நடிச்சிட்ருக்கேன் அதுக்கும் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ கைஸ் லவ் யூ ஸோ மச் தேங்க்யூ மேடையில் அமைந்திருக்கும் யங்ஸ்டர்ஸ் ஹீரோஸ் என்ன சொல்கிறது தெரியல இவங்களாம் டிவியில் தான் பார்த்துட்டு நானும் ஒரு யூடியூபர் இன்னைக்கு அவங்க பக்கத்தில் உட்காந்ததுக்கு என்ன ரொம்ப நர்வஸாக இருக்குண்ணே சூரியனை அண்ட் முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீடியா நண்பர்கள் நான் தேங்க்ஸ் சொல்லேன்னா அங்கேருந்து வந்திருக்கேன் ஸோ அங்கே நிறைய பேர் என்னோட மச்சான் எல்லாம் இருக்காங்க லவ் யூ நண்பர்ஸ் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லைங்க ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ் அதில் அதே போல் என் கூட இருந்த அசார் தேங்க்யூ அம்மா மிஸ் யூ அம்மா என்ன சொல்லுன்னு தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் சார் ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஏன்னா ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு நீங்கள்லாம் அதே போல் சூரியனை இப்போ சொல்கிறேன் சூரியனை வந்து நீங்கள் படத்தில் பார்த்ததுக்கப்புறம் சிரிப்பு அடக்கவே முடியாது உங்களால் அதை நான் கேரண்டி தரேன் அவ்வளோ மாஸாக பண்ணியிருக்கிறாரு சான்ஸே இல்லை ஆஃப்டர் லாங் நம்ம சூரியனை பார்க்க போகிறோம் அந்த அந்த ஒரு ஃபீல் வருது நம்மளுக்கு பிரபு சார் பற்றி சொல்ல தேவையில்லை வயிறு எப்படி சொல்கிறது அவர் ஷூட்டிங் போனாலே இல்லை இல்லை உங்களுக்கு மொத்தமாக சொல்ல சார் இல்லை பசி இருக்க ஐ மீன் அங்கே பசி அடங்கிடும் அவ்வளோ சூப்பராக வந்து எல்லாருக்கும் ஒரு இப்போ அது வந்து ஒரு ஹீரோ ஹீரோக்கு செப்பரேட் ஃபுட் கொடுங்க ஹீரோயின் செப்பரேட் ஃபுட் கொடுங்க அப்படியெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் ஒரே மாதிரி அங்கே லைட் மேனாக இருந்தாலும் சரி ப்ரொடக்ஷன் பாயாக இருந்தாலும் சரி அங்கே எப்படி சொல்கிறது அவங்க எல்லாருக்கும் வயிறு நிறையா கொடுத்து ஒரு பாசிட்டிவ் வைபன் ஒரு ஹீரோ முகேந்திராவை பற்றி எடுத்துக்கோங்களேன் செல்லக்குட்டி ஒரு ஆக்டிங் பண்ணும்போது கூட சொல்லி கொடுக்குறாங்க எப்படி பண்ணணும் அது வந்து யாருமே பண்ண மாட்டாங்க ஒரு சீனியர் ஆக்டிங்னா ஒரு கேரவனில் உட்காந்தோமோ அந்த மாதிரி இருந்தால் கூட சார் வந்து சீரியஸ்லி தம்பி அது ஐப்ரோ தூக்கு இப்போ எமோஷ்னல் எடு இந்த மாதிரி பண்ணுப்பா ஒரு ஒரு லைட்டிங் நீங்கள் கரெக்டாக இருப்பா அந்த லைட்டிங்கில் நெல்லுப்பா ஸோ இது வந்து சாத விஷயம் கிடையாது சார் ரொம்ப நன்றி சார் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்டு இந்த படத்தோட மெயின் வந்து ஒரு பாசிட்டிவாகவே யார் சொல்லணும்னா ஹீரோன்னு சொல்லணுன்னா முபாரக் சார் எதுக்கு தான் பேசுன்னு தெரியல வெளியிலன்னு சும்மா நறுக்கு 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 பேசிடுவார் பட் உண்மையாகவே சூப்பர் பர்சன் இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ காலேஜில் இப்போ ஜெல் ஏ மச்சா எப்படா ஏ மச்சி எப்படி இருக்கேன் அதே மாதிரி தான் அண்ணன் இருப்பார் நான் ஒரு ப்ரொடியூசர் நான் ஒரு பெரிய அந்த மாதிரி காட்டிக்கவே மாட்டார் ஒரு யூனிஃபார்மாக இருக்கும் அவங்க டீமில் எல்லாருமே ஒரு டிரைவராக இருந்தாலும் சரி ஒரு டிரைவர் அப்படின்னா டிரைவராக கூப்பிட மாட்டாங்க அண்ணன் தம்பி அந்த மாதிரி பழகுவாங்க இப்போது முகின் முகின் ராவ் ஸோ முகின் ராவ் பற்றி சொல்லணும்னா எனக்கு ரொம்ப ஜெல் ஆகிட்டாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் ரெண்டு பேரும் உண்மையை சொல்கிறேன் முகேந்திர பற்றி ஒரே ஒரு சீன் சொல்லணும் கேரவனுக்குள்ளே போனால் அவர் இருக்க மாட்டார் ஏ இல்லை அப்புறம் சரி ஏன்னா அவர் யாரோட பழகவார் பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர்ஸ் இல்லை டீ ப்ரொடக்ஷன் இல்லை லைட்ஸ்மேன் அவங்களோட உட்காந்து ஆனால் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆனால் இந்த ஏரியாவில் எது நான் நல்லாயிருக்கும் அவ்வளோ ஜாலியாக பேசுகிறேன் நான் ஹீரோ நான் கேரவனுக்குள்ளே உட்காருவேன் அந்த மாதிரி கெத்தே கிடையாது ஸோ ரொம்ப ஹம்பிள் டவுன் டு த எர்த் முகேந்திர ப்ரோ அது வந்து கண்டிப்பாக இன்னும் மேல்மேல் நிறைய படங்கள் பண்ணணும் நீங்கள் அண்ட் மீனாட்சி தங்கச்சி பற்றி நான் சொல்லிதான் ஆகணும் நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி நான் பார்த்ததுலேயே ஒரு ரொம்ப பாசிட்டிவ் வைப்பர் எல்லாத்துலேயும் எவ்வளோ வீக்காக இருந்தாலும் நான் பண்ணுவேன் அப்படி சொல்கிற ஒரு கேரக்டர் ஏன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது அண்ட் கவி டீச்சர் பற்றி சொல்லணும்னா அவர் உண்மையாகவே டீச்சர் தான் ரொம்ப கேர் எல்லாருமேலே கேர் இருக்குது எல்லாருமேலேயும் கேர் வச்சுருப்பாங்க ஏன் என் மாதிரி உண்மையாக சொல்லப்போனால் அண்ணன் இது இப்படி இப்படி சாப்பிடாதீங்கண்ணே இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் குண்டாயிடுவீங்க கம்மி பண்ணுங்கண்ணே
ஸோ ஒரு எல்லா கேர் பண்ணுற ஆக்டர் அண்ட் ஆக்டிங் பற்றி சொல்லணும்னா நெயில்ட் இட் அவ்வளோதான். துரு துருதுரு ஒரு கேரக்டர் பார்த்து சித்தப்பா பார்த்துருப்பீங்க ட்ரைலரில். ஸோ அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரின்ஸ்பல் மேம் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் உண்மையாகவே காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி நடந்துக்கிறீங்க, ஒரு பிரின்ஸிபல் மேம் நடக்கல. ஏன்னா என் பிரின்ஸ்பல் ஏன்னா எங்கள் பிரின்ஸ்பல் எல்லாம் ஸ்கேல் எடுத்து பின்னாடி அடையாள போகிறோம். ஸோ ஒரு உண்மையாகவே நான் காலேஜ் அவ்வளோவா பசங்ககிட்ட தான் பேசி பழக்கம், இவ்வளோ பொண்ணுங்க இருக்கும்போது எனக்கு நர்வஸாக இருக்குது. ஸோ எல்லா தங்கச்சிங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வேலன் படத்தை ரொம்ப ஹிட் ஆக்கணும். அண்ட் மறுபடியும் எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். 31st உங்களோட சப்போர்ட் தான் முகேந்திராவோட அடுத்த ஒரு பிளாக் பஸ்ட் வரும். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இறைவனுக்கு நன்றி, எங்கள் அம்மா அப்பாவுக்கும் சரி, என்னோடய ஃபைனல் டீம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி நண்பாஸ், நன்றி. ஒரே ஒரு கேள்வி, உங்களை ரியல் லைஃப்ல யாராவது பிராங்க் பண்ணியிருக்காங்களா? ரியல் தான் அது நிறைய வருது. எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. நான் பஸ்ஸில் அவர் இவர் ஷூட்டிங் தான் போயிட்டு இருந்தேன். பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சடன்லி ஒரு பிரேக் சவுண்டு, அப்புறம் 11:30 அந்த டைமில் படுத்துட்ருக்கேன். இந்த பக்கத்தில் என் பக்க தம்பி அவங்க படுத்துட்டு இருந்தேன். அப்புறம் டப்புன்னு என் மேலே விழுந்துட்டேன். நான் செத்துட்டேன்னு நினச்சிட்டேன். பஸ் கவுந்துருச்சு, அவ்வளோ தான் முடிஞ்சிச்சேன். அங்கே நான் ஆத்மா அந்த மாதிரி பிளாங்க் ஆகிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்புறம் சவுண்ட் கேட்குது, இங்கே ஆக்சிடென்ட் 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 அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இறங்கி பார்ப்போமே, யாரும் யாரும் போக மாட்டேன்றாங்க. டிரைவர் வந்து ஏதோ அவங்க பார்த்துட்ருக்காரு அவ்வளோதான். ஸோ இறங்கி போய் நான் அவரை ஹெல்மெட் கட்டுக்கு எடுத்துகிட்டு பார்த்துட்ருக்கேன். ஓகேவா நீங்கள் ஃபைன் தான். அங்கேருந்து ரெண்டு பேர் காரில் லாரியில் போகிறவங்கலாம் இறங்கி, ஏ பிரான்ஸ் போயிட்டுருக்கா அண்ணா, நல்லா இருக்கேன்ண்ணே, பிரான்ஸ் சூப்பராக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு அப்போவே தெரிஞ்சிச்சு நான் சீரியஸாக எனக்கு உடம்பு சரியில்லை நான் சொன்னால் கூட அவனும் நம்ப மாட்டான். ஸோ அந்த மாதிரி ப்ராங்க்ஸ் எனக்கே நிறைய பேர் பண்ணுறாங்க அவுட்டில். நீங்கள் வீடியோ மட்டும் தான் ஒரு ப்ராங்க் பார்க்குறீங்க, ஆனால் லைஃப்பில் நிறைய ப்ராங்க் என் பொண்டாட்டிக்கிட்டேருந்து நண்பர்கள்கிட்டருந்து நிறைய நடந்துட்டுருக்கு. ஸோ யெஸ்மா, தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு இங்கே இருக்கிறதுல ஐம் வெரி வெரி ஹாப்பி. ஃபஸ்ட்டு தேங்க்யூ முபாரக் சார் அண்ட் கவின் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. உங்களால் தான் இந்த படம் இப்போ எனக்கு வந்துருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ சூரி அண்ணா, அண்ணா பற்றி சொல்லியே ஆகணும். கெனடி கிளப்லேயே ஆல்ரெடி நான் அண்ணா கூட பண்ணியிருந்தேன். ஸோ நாங்கள் ஒரு 10-15 டேக் வரைக்கும் போயிட்டோம் ஒரே சீனை. ஏன்னா யாருமே அந்த சீனில் தப்பாலாம் எதுவுமே பண்ணல. பட் அந்த சீன் திருப்பி 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 போய்கிட்டே இருந்தது. ஏன்னா நாங்களே பண்ணி நாங்களே சிரித்து நாங்களே ரீடேக் வாங்குவோம். ஸோ லிட்ரலி இந்த படத்தில் காமெடி ரொம்ப 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 சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. ஸோ நாங்கள் ஷூட் பண்ணும்போது என்ஜாய் பண்ண மாதிரி ஐ ஹோப் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் முகேன் ராவ், so I really have to tell him, more than actor, like more than anything, he's such a good soul. Like ipo da puriyudhu yen mugen rao na ivlo hype, yen ellarku mugen rao ivlo pidichirukku illa enakku serious ah puriyilla. first enakku indha padam call vandhona my amma was the first, mugen rao baba mugen rao poi paakalam, so indha padatha poi eppadiyadhu kadha ketru na mugen rao paaka mudiyum appdi sonanga. So after this film, after I get to know you in person, ippo da na Mugendra oda big fan aayirke actually. So he's such a nice person. And Frank Star Anna, yeah, and Frank Star Anna and Brigida, we were all like one family. So it was fun shooting. And unga ellarkume velan romba romba pidikku nambrom, ena oru chinna chinna vishayam oru teaser ah irukkatum oru trailer ah irukkatum avlo love kaamichirkinga. Ena mugen fans appadi tag aayite irukku, oru 10 nimishathukulla avlo love kaamikkringa mugenku. So adhe alavukku indha padathukku neenga love and support kudukkanum nenikiren. So thank you so much. Watch the film, you will definitely love it. Thank you.